எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே என்னோடய முதல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாரத்தில் ரெண்டு நாள் இதே மேடையில் உங்களை பார்த்துடுறேன். இதை விட எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். எனக்கா மூணா தடவை அப்பப்போ உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடைச்சாலே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த சினிமாவில் பிச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்னையும் எங்களையும் இப்போ வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் தான். மீண்டும் டே கம்டு ரஃப்லோ போயிரும்டா. மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உண்மைக்கு அந்த தெய்வத்தோட பொண்ணுங்க பசங்க அங்கே வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏண்டா இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் மருத்துவம் படிச்சுட்டு நீங்கள் எதுக்காக டாக்டர் ஆக போகிறீங்கன்னு கேட்டேன்னு முதல் வார்த்தையே நான் மக்களுக்கு சேவை செய்யணும் அதுக்காக டாக்டர் ஆனேன்னு சொல்லுவாங்க. சொல்கிறதே ஆனால் பல பேர் அந்த விஷயத்தை செய்கிறாங்க, சில பேர் அதை செய்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தொழிலாக பிஸ்னஸாக கார்பெட்ரவலில் போயிடுச்சு. இன்றைக்கி மருத்துவன்றது அந்த இதில் தான் இருக்குது. ஒரு ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து தன் மனைவியை வந்து ஒரு குழந்த பிறக்க போது அட்மிட் பண்ணிவிட்டு அவன் அந்த கேட்டுக்கு வெளியில் நிற்கிறப்போ ஒரு வேதனை இருக்கே. நம்ம மனைவிக்கு நம்ம குழந்தை நல்லபடியாக பிறந்துருமா அப்படின்னு அவன் வேண்டாம் தெய்வம் இல்லை சாமி கும்பிடாத கூட அந்த நேரத்தில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன். கடவுளே என் மனைவிக்கு நல்லபடியாக என் குழந்தை பிறந்துருன்னு. ஆனால் குழந்தை பிறந்துருந்து அழுகு சட்டம் கேட்ட உடனே அதை ஆனால் பொண்ணாண்டு கேட்குறதுக்கு தோணும். அதை கேட்குறா கூட காசு காசு கொடுத்துருவாங்க. தான் பெத்த பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே காசு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இப்போ இன்றைக்கி இருக்கிற சில இடத்துல வந்து சில பேர் இருக்கு, சில பேர் இப்படி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி நானும் அதை படிச்சிருக்கேன். சில வீடியோலாம் பார்த்தேன். அவ்வளோ அவர் ஐயா அவங்க வந்து இறுதி உரிமை அவங்கள கொண்டு போகிறாங்க. அவ்வளோ ஜன ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் ஒரு பெரிய பெரிய தலைவர்களுக்கே அப்படிலாம் இருக்கும். சமீபத்தில் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு இறந்தப்போ வீடு வீடாக போஸ்ட்டு கட்ட விட்டு மெழுகுதிரி, வீட்டுக்கு ஒரு மெழுகுதிரி, தெருவுக்கு ஆயிரக்கணக்கான மெழுகுதிரி, அந்த மாதிரி அந்த ஐயாவர்களுக்கு மெழுகுதிரி உண்டி அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. இப்படி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு போயிருக்காரு டாக்டர் ஒரு சேவையாக மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் ஐயாவர்களோடு அவர் நண்பர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இறந்தப்போ அந்த ஐயாவோட நண்பர் சொன்னார், அவன் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதான்னு சொல்லுவேன். ஏப்பாண்டு நான் கேட்டேன், நான் பொம்பளை பிள்ளை பிறந்திருந்த பிரசவம் பார்த்துருப்பனே, தாயும் சேயும் காப்பாற்றிருப்பனே, அந்த வாய்ப்போடு இல்லையே எனக்கு அப்படின்ட்டு என் சொன்னார்ன்ட்டு அந்த இறுதியில் இறுதி உருவத்தில் ஓண்டு அழுகிறார் அந்த மனுஷன். அப்பேற்பட்ட தெய்வம் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கு இன்னைக்கு எங்கள் கையினால் அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணுன்றது சுசீந்திரனே மிகப்பெரிய வாய்ப்புனே. எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிங்கண்ணே. வெண்ணிலா கபடிக்குழு அப்புக்குடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மேடையை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்த தெரு தெருவாக ஓடி போய் வாய்ப்பு கேட்டு போராடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அண்ணன் கூப்பிட்டு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து ஃபஸ்ட்டு நடிக்கிறீங்களான்னு கேட்காம விளையாடுறீங்களான்னு கேட்டு அது ஒரு குழம்பி ஒரு ரெண்டு நாள் கூப்பிட்டு நடிக்க தெரியுமான்னு கேட்கலையே விளையாட தெரியுமான்னு கேட்குறாருன்னு சொல்லி அப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் அண்ணன் டேரக்டர் யாருன்னு கேட்டு உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். டே நான் தான்டா டேரக்டர்னு சொன்னார். நீங்கள் டேரக்டர்ன்னு ஏன் நான் டேரக்டர் ஆகக்கூடாதான்றார். இல்லைன்னா எலிசார் படத்தை அஸ்டன் டேரக்டர் இருந்தாங்க திடீர்னு கூப்பிட்டீங்களேன்ட்டு நான் தான் டேரக்டர்னு சொல்லி கபடிகளை பற்றி விளக்குனார். அப்போ ஒரு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் மாதிரி இருந்துச்சு. காலையில் அந்த ஏழு விஷ்ணு விஷயத்தை எல்லாரும் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். மெயினாக நம்ம ஐயப்பன் உங்களுக்கு தெரியும், அந்த குண்டே தம்பி மதுரக்கார தம்பி எல்லாம் வந்தோடனே காலேஜ் கிளாஸ் ஒட்டஞ்சத்தத்தில் வந்து அப்பாவோட ஸ்டூடெண்ட் ராஜா அவர் தான் எங்களுக்கு கோச்சர். அப்போ அவரை வர சொல்லி அண்ணன் ஒப்படைத்துருவார். இந்தாங்க இந்த ஏழு ஜீவனி பிடிச்சிக்கோங்க. காலையில் மூணு மணி நேரம் இவங்களுக்கு ரிகர்சல், அப்புறம் அவுத்து விட்ருங்க. நான் இவங்களை வச்சு டைலாக் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஈவினிங் மூணு மணி நேரம் இவங்களுக்கு ரிகர்சல், எல்லாமே ரெடி ரெடின்றோம். அப்புக்கிட்ட ஓஎஸ் ஓ பண்ணலாமே, நல்ல விஷயம் தானே, கபடி தானே, நம்ம பண்ணி கொடுக்கலாமே, நல்லா பண்ணலாமே அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் அந்த ராஜண்ணன் ட்ரைனிங் கொடுத்தாரு பாருங்க, செத்து சுண்ணாம்பாயிட்டோம். வாழ்க்கையில் இத்தனை விஷயம் கஷ்டப்பட்டேன், டைலாக் பேச அவனை கூப்பிட்டான் மனுஷன். இப்படி காலத்துக்கு மேலே சீரிங்கை தொடன்றான், இங்கிட்ட ஒரு காலத்துக்கு காம்பவுண்டு வாழ தொடன்றான். ஒரு சின்ன இடுக்கு இருக்கும். ஏன்டா அந்த கபடிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அண்ணன் சொல்லிட்டார், ஃபிசிக்கலாக இவங்க ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாரு. இவங்க உடம்பு ஃபிசிக்கலாக ரெடி ஆகணும். என்னன்னா அவர் சொன்ன முதல் வார்த்தை
இந்த படம் வந்து கபடி சம்மந்தப்பட்ட படம். உங்கள் கூட 15 டீம் மோதுவாங்க. அந்த 15 டீமில் நீங்கள் மட்டும்தான் கபடி தெரியாமல் இருக்கீங்க சினிமாவில். அதனால் உங்களுக்கு சொல்லித்தரப்படுறேன். மிச்சம் உங்கள் கூட ஆப்போசிட் முதல் 14 பேரும் ரியல் பிளேயர்ஸ். நீங்கள் அபிநயம்னா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க வெளில. ஓரளவுக்கு அவங்ககிட்ட தாக்குப்பிடிக்கணும். படம் பார்க்குறப்ப இவங்களும் கபடி கற்றுருக்காங்க அப்படி அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்காக உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் சொன்னார். சரினு அப்படின்ட்டோம். அந்த எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது, ரெண்டு காம்பவுண்ட் இப்படி இருக்கும். அப்போக்கிட்டலாம் தூக்கி இப்படி கோச்சர் இப்படி வச்சிட்டார். இந்த காலத்துக்கு இந்த காம்பவுண்டு, இந்த காலத்துக்கு இந்த காம்பவுண்டையும் வச்சிட்டார். சார் 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 கத்திரி அமைச்சேன் கடந்து. அதாவது நான் சொல்லிட்டேன், ஒன்றில் ஒரு 15 நம்பர் சொல்கிற வரைக்கும் நான் அப்படியே இருக்கு சார், மூணுலேயே நான் செட்டு போயிருவேன் அப்படின்ட்டாப்புல திருப்பி இறக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்க இடையில அதில் என்னென்ன எங்களையும் சமைச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் கடைக்கு போயிருவான், ஒரு ஆள் முட்டை வாங்கிட்டு வருவேன். ஆனால் அந்த ஒரு நல்லா இருப்பார் அண்ணன். அப்போ தெளிவு என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு வேணுன்ற ஆலிக்ஸு பூஸ்ட்டு முட்டை என்ன தேவையை கொடுத்துருங்கட்டார். ஏன்னா அவ்வளோ ஒர்க் கட்டாங்க. சரின்ட்டு வந்து அந்த முட்டைக்கிட்ட எல்லாம் அவிச்சு ஆஃபீஸில் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முடிச்சாலும் இங்கே ரிகர்சல் இருப்பான். அப்பப்போ போய் அடுப்பை போய் பார்த்துட்டு வருவேன். அந்த மேலே ஏறி என்ன முட்டை வெந்துருச்சா, தோசை ரெடியாக இருக்கா, மாவு எல்லாம் இருக்காண்டு. இந்த ஐயப்பன் மட்டும் பெரிய பெருத்த உடம்பா, அவன் உள்ள இங்கே கிரௌண்டில் ஒத்துழைக்க முடியாது. ஆனால் முடியாது. அவன் மட்டும் நான் போய் பாட்டு வரேன், நான் போய் பாட்டு போ, அப்போ போகிற ஒட்டப்பெல்லாம் போவேன், கிச்சனை பார்ப்பேன், வரப்போ வருவேன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம். ஆனால் எனக்கு தெரியும், அந்த கோச்சருக்கு தெரியாது ராஜாண்டனுக்கு. அவரில் டேய் முடிய போ, நீ போய் மேலே திருப்பி பாட்டு வாண்டுவார். அப்படி சொல்லுவாப்புல அண்ணே, நீங்கள் அவனை அனுப்பாதீங்கண்ணே, சொன்னால் கேளுங்கண்ணே, வேண்டாம் நான் கூட போயிட்டு வரேன்னே, பேசாமல் அவன் போயிட்டு வரட்டேன். அண்ணே அவன் போகிற வட்டம்லாம் போட்டு வர எங்களுக்கு அங்கே இருக்காள்லையான்னு தெரியுது. மேலே போனால் ஒரு 40 முட்டையில் ஒரு 15 முட்டை காணாமல் போயிடும். போகிற வட்டமெல்லாம் ஒன்று ஒன்று அமைக்கிட்டு அமைக்கிட்டு வந்துடுவேன். திருப்பி முடிச்சு திருப்பி ரிகர்சல் பார்க்குறப்ப கிச்சனுக்குள்ளே போவோம். அப்படியே ஒரு தோசை சும்மா பேப்பர் மாதிரி ஒரு தோசை இப்படி மடித்து சுட்டுக்கிட்டு அப்படியே திண்டுக்கிட்டே வருவேன். அவங்க தேவை சாப்பாடு 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 சாப்பாடு. அந்த அண்ணன் சொல்லிடுவார், அவள் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்துருவார். இப்படி எங்களை ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து, ஒரு 4 மாதம் இருக்கும் அவளை ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் ஒன்று எங்களை இறக்குனார். அங்கே ஊர்லேயும் போய் ஊர்லேயும் போய் எங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கிறப்பவே ஏதாவது ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ கூட சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல ஐயப்பன் சாப்பிட்டுருப்பா. அண்ணன் டென்ஷனில் கத்துவாங்க, எங்கடா அவங்க அப்படின்ட்டு. அண்ணன் ஐயப்பன் தான் அந்த வீட்டில் அந்த அப்பத்தாட்ட பேசி சாப்பிட்டு இருக்கேன் பாருங்க. பாப்பாரு ராஸ்டில் வந்து கூப்பிடும் அவனை, இல்லை சாப்பிட்டு இருக்கேன், தட்டை தூக்கிட்டு வர சொல்லுங்கள்ன்றவாரு. தட்டை பிடிக்கிட்டு முதல் சாட் நடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ற அப்படின்றவாரு. அது பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் அவனுக்கு மட்டும் 2. அண்ணன் நாங்களாம் ஒன்று ஒன்று பேசாமல் நீ போட்டு விடக்கூடாது, அவனுக்கு மட்டும் 2 அப்படி சொல்லுவாப்பில்ல. டைலாக்கு ஒழுங்காக பேச மாட்டேங்கிறேன், ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காது. அது கூட என்ன அப்போக்கிட்டே இல்லை, என்ன ஒன்றும் இல்லைன்றார். ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இன்னொரு பிரியாணி கையில் வச்சுக்கிறான் தம்பி, என்னங்கண்ணே ரெண்டு கொடுத்துருங்க அப்படின்றார். இப்படி கொஞ்சம் அந்த அப்படி ஒரு அனுபவம் அந்த ஊருக்குள்ளே இருந்து அந்த ஷூட்டிங் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகுனா ஆடியோ ஃபங்க்ஷன் மொதல் மொதல் போஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து அந்த 15 வருஷம் 17 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை நடித்து அந்த போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ விடிஞ்ச ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த போஸ்ட் ஒட்டப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நைட்டு நான் அப்படின்னு தூங்காமல் வந்து ஒரு 1:30 இருக்கேன். இந்த ஏவிஎம் காம்பவுண்டு காம்பவுண்ட் எங்கேயாவது போஸ்ட் விட்டேன் ஓடி போய் அங்கே போய் நின்று பார்க்குறது. என்ன என்ன விஷயம்னு கேட்பாங்க. நீங்கள் ஒட்டுங்க ஒட்டுங்க, என்ன விஷயம் ஒட்டுங்க, ஒட்டிட்டு பாருங்கள், ஒட்டிட்டு எங்கே முடிஞ்சு அதையும் பாருங்கள் அப்படின்றது. ஒட்டுவாங்க, வேறு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்ப்போம் என்னங்க நம்ம முடிஞ்சு வரல, நாளைக்கு தானே அடி, நாளைக்கு தான் ஆடியோ ஃபங்க்ஷன், நம்ம போஸ்ட் வரும்னு சொன்னார் எங்கள் டேரக்டரு. அங்கே அந்த அங்கே விட்டுரு அங்கே வருங்க, திரு 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 நேரம் அந்த வட பண்ணி காமெண்ட் அங்கே போவோம், அங்கே போய் அங்கே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயும் பார்த்து அங்கே வேறு கட்சி போஸ்ட் ஒட்டுவாங்க. என்னையா போஸ்ட் ஒட்டுற இல்லையான்னு, ஹீரோ மூஞ்சி மட்டும் தானே ஒட்டுவாங்க, ஒருவேளை விஷ்ணு போட்டால் மட்டும்தான் வரும், விஷ்ணு போட்டால் வந்தாலும் வரணும்ல போஸ்ட்டு, போஸ்ட்டு வரலையே அப்படின்னு வச்சு வாங்க அங்கே போட்டுட்டு 2 மணி ஆயிரும். அப்படி டீ குடிச்சிட்டு இருப்போம், டீ குடிச்சிட்டு திருப்பி போகிறத திருப்பி அந்த சாதிக்கு அருணாச்சல் ரோட்டில் வருவோம். அப்போ தான் அங்கே போஸ்ட் ஒட்டுவாங்க. அப்படியே அந்த ஒட்டிக்கிட்டே வெயிட்டிங் 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 வைங்க, அவங்க பீரியட் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போஸ்ட் எடுத்து ஒட்டுறாங்க, மேலே ஏற்ற ஏற்ற அந்த சிவப்பு ட்ரெஸ்ஸு தெரியுது, கபடி ட்ரெஸ்ஸு. அப்படியே அப்படி ஒரு சந்தோஷம், அந்த போஸ்ட்டை ஒட்டுவோன்னு அவ்வளோ ஹாப்பி. உச்சத்தில் இருக்க எங்கள் கூட வந்த சுந்தர், 7 பேர் ஒட்டியிருப்பாங்க, அந்த 7 பேர் தான் சுந்தர்ன்றது மட்டும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் உன் போட்டோ போஸ்ட் வந்துருக்கு, நல்லா சிரித்து தொலைய வந்தானு, எங்கடா என் போட்டோ வந்துருக்குன்றப்ப. ஏன்டா அவர் முடிஞ்சு மட்டும் அந்த எப்பவுமே அந்த மின் கம்பத்துக்கு சைல மடக்கி விட்டுருவாங்க. நிறைய இடத்துல பார்த்துப்பேன், சட்ரஸ் இந்த மீன் கம்பம் இந்த போஸ்ட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கவே மாட்டினேன் எப்பயுமே. அங்கே எவன் போட்டுக்கு அவன் மட்டும் பின்னாடி சுருட்டி விட்டுவாங்க. இப்படி ஒன்று அழுகாத கூட பாவம் இருக்கு. இரு இரு ஏன் புலம்பு இப்படி இந்த பிளைனான எங்கேயா சவத்தில் பார்ப்போம், உன் போஸ்ட் வருண்டு அவருக்காக ஒன்றா உட்காந்து திருப்பி இன்னொரு இடத்துல போய் போஸ்ட் விட்டுறோம். அப்பாடி ஒருமா ஃபுல்லாக வந்துருச்சுன்ட்டு அங்கேயே போய் நிற்கிறது. நாலாம் மறுநாள் காலையில் இருந்துச்சு, 5 மணிக்கு அஞ்சு திருப்பி அந்த போஸ்ட் மாஸ்டர் ரெண்டுகிட்ட பேசிட்டே இருக்கிறது. நம்ம போஸ்ட்டை ஒட்டியிருக்கல, நம்மதே அந்த போஸ்ட்டு, நம்மதே அந்த போஸ்ட். அப்படியே எல்லாம் பார்க்கலான்னு இப்படி ஒரு ஆர்வமாக இருந்து இப்படி வாய்ப்பை கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது இன்னைக்கு வெண்ணிலா ப்ரொடக்ஷன்ஸ். நான் பத்த என் மக பேர்
எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிங்க ஆறு பேர், ஆறு பேர் குழந்தைங்க, 12 குழந்தைங்க. எங்கள் குலசாமி பேர் சங்கையாசாமி. எஸ்லதான் எல்லா குழந்தைக்கும் இருக்கும். சுஷ்மி, சுவேதா, ஜுதிமி, சாதனா, சஞ்சய், சர்வான், ஜஜின், சர்வேஸ், இப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். சந்தோஷ் முத முத பாப்பா பிறந்திருக்கா, சீட்டுக்குளிக்கு போகிறாங்க வழக்கமில்ல கிராமத்தில். வீட்டில் எல்லாத்துக்கும் எஸ்சிலேயே போயிட்டே இருந்தாங்க. நான் பிரைவேட்டுக்கு வந்தேன், என்னாச்சு அவன் எல்லாம் ரெடியாக ரெடியாகிருந்தாங்க. என்ன பேர்? எல்லாம் போட்டாச்சு அப்படின்னாங்க. சரி வீல போடுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பேர் எல்லாம் ரெடி ஆகிட்டு பேர் வைக்கணும்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணன் பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னேன். ஆ, நான் ஸ்பீக்கர் போய் அப்படியே பேசுங்கண்ணே அப்படின்னேன். என்ன பேர் இருந்துச்சு? வெண்ணிலா அப்படின்னு. வெண்ணிலாவா? என்ன என்ன வெண்ணிலா? அண்ணன் என் வாழ்க்கை எங்கே தானே ஆரம்பிச்சிச்சா? அண்ணன் என் மக பேர் வெண்ணிலா. வெண்ணிலான்னு ஏ, அதான் தப்பு. வீட்டில் வீட்டில் இருக்காங்க எல்லாருக்கும் குலசாமி கிராமத்துக்கார கேட்டுக்கிட்டு அவங்க விருப்பப்படி வை. ஏன்னா குலசாமி நீங்கள் தான், வெண்ணிலான்னு வைங்க அப்படின்ட்டு அண்ணன் ஃபோனில் வெண்ணிலா அப்படின்றாரு. இதை இன்றைக்கு வரைக்கும் அந்த என் வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு என் மகளுக்கு வெண்ணிலா. ஏன்னா அந்த வெண்ணிலா கபடி டீம் அவ்வளோ ஒரு ஃபேமஸான டீம். அந்த டீம் உருவாக்குன அப்பா அங்கே தான் இருக்காங்க. அந்த மொத்த கதைக்கும் ஹீரோ அப்பா தான். அவர்னால் உருவானது அந்த வெண்ணிலா. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்டர் கூட கூட்டிகிட்டே வர்றதே பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கூட்டி போயிருங்கண்ணே, அது முக்கியம். அண்ணா ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட எனக்கு வேறு என்ன நன்றி சொல்லணும்னு தெரியல. எங்கள் அண்ணனுக்கு அடுத்து அப்பு கூட்டி இருக்காப்புல சாதிகா இருக்காங்க, ஹீரோ சந்தீப். உண்மைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபயரான, ஒரு துடியான, ஏகப்பட்ட ஆடியன்ஸை சம்பாதிக்க போகிற ஒரு ஹீரோ. ஏன்டா அது நல்லா தெரியுது. அவ்வளோ ஃபயராக இருக்காப்புல, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல, நல்ல இன்வால்மெண்ட்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் இருக்குது. சந்தீப் மிகப்பெரிய ஹீரோ ராப்பில், தம்பி விக்ராந்த், அக்கா துளசி அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு தம்பி விக்ராந்த். எனக்கு விக்ராந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு நடிகன், நல்ல நடிகன். நடிகனுக்கான என்ன ஒரு பெரிய ஒரு அடையாளம் தம்பிக்கு வரணும். தம்பி எப்போ கூப்பிட்டா நான் உங்களோடவே வந்து நிற்பேன். எப்போ எப்போ கூப்பிட்டாலும் தம்பிக்கு இந்த படம் ஒரு நல்ல படம். அக்கா துளசி அக்கா அப்படி ஒரு நடிகை, அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. அக்கா நம்ம படத்துலேருந்து ஃபோன் பண்ணாருன்ற அக்கா அங்கேயே நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அங்கேயே கிளம்பிடுவாங்க, ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்கிறான்ருவாங்க. அக்காக்கா இல்லைக்கா ஒரு விஷயம் தோணும், இது சொல்கிறோம் அது சொல்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்படி ஒரு நடிகை நல்லா வேந்து பிள்ளையார் கடைசி வீடெல்லாம் பார்த்துட்டு அப்படி அவள் அந்த அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ செத்துருவாரு, அந்த அக்கா பார்த்து ஆண்டு வாழை பந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த அம்மா நடிக்குதா இல்லை ரியலாக இருக்காடா என்னடாண்டு ஒரு பெருமை. ஆமாங்கக்கா அப்பேப்பட்ட நடிகை பாருங்க. அப்போ வந்தாலும் பேசுகிறப்ப என் பேரை லேசாக விட்டுட்டாங்களா? அதுக்காக வந்து ஏன்ட்டு அப்படி சாரி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைக்கா. இன்னும் இன்னும் நீங்கள் வந்து மிகப்பெரிய நடிகை இருக்கா. ஆனால் உங்களுடைய அந்த பணிவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு பாடங்கக்கா. நடத்தது எங்கள் டீம் எல்லாருமே, எங்கள் அண்ணன் இமானனே உங்களை பார்க்காம இருந்த மாதிரி, அதே மாதிரி அண்ணனை அவர் பேனா மாதிரி நான் தான் இருக்கேன். எந்த பக்கத்துல இருந்தாலும் இமானனே இமானனே இமானனே. அது ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. உங்களோட பார்ட்னர்ஷிப், உங்களோட கூட்டணி, நீங்கள் யுகபாரதியானே. இன்னும் கொள்ள வருஷத்துக்கு நீங்கள் தானே, நீங்கள் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணுமே இந்த மக்களுக்கு, யூத்துகளுக்கு. காரணத்தை இது பண்ணால் டிவி ஆகும்போனாலும் அந்த மேலோடய அண்ணன்தே வர்றீங்க. இந்த பாட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே, இதே மாதிரி நீங்கள் பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும்னே. உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே நான் இருந்துக்கிட்டே இருக்கணும்னே. அதுக்கு கண்ணாடி இறைவனை வேண்டிக்கிறேன்னே. பாபா திலீப் நிறையா பேர் இருக்காங்களோ. ஓகே, ஒட்டுமொத்த எங்கள் டீம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் ஜெயித்த நான் ஜெயித்த மாதிரி எங்கள் அண்ணன் காசி நிலந்த எல்லாருமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.